செம்பாக்கம் பாஜக சார்பில் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இன்று நாடு முழுவதும் 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக பார்வையாளர் வேத சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தினவிழா நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவி ரேகா மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றினார். பின்னர் ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தேவையான நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் பாஜகவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் இன்று காலை செங்கல்பட்டு மாவட்டம் உத்தண்டியில் இளம் தலைவர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய இளம் தலைவர், மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் யுவ சங்கல்ப யாத்திரா, அதாவது இளைஞர்கள் சங்கல்பித்துக் கொள்கின்ற சைக்கிள் பேரணியை இன்றைக்கு துவக்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி செம்பாக்கம் நகராட்சிக்கு பகுதியில் இன்றைக்கு காலை மிகச்சிறப்பாக இந்த சுதந்திர நிகழ்ச்சி கல்லூரி மாணவி ரேவதி அவர்கள் கொடியேற்ற இன்றைக்கு நகர பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சகோதரர் நாகராஜன் மற்றும் அவரை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் பாலசுப்பிரமணியம், கணேஷ் போன்றவர்கள், நம்முடைய பேராசிரியர் நந்தகுமார் போன்றவர்கள், செல்வராஜ் போன்றவர்கள், இப்படி பல நிர்வாகிகள் இன்றைக்கு ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு உலகத்திற்கு தமிழ் முறையை திருமுறையை தந்த வள்ளுவர் அவருடைய திருவள்ளுவர் அவருடைய புத்தகத்தை இன்றைக்கு மாணவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். செய்திகளை பார்க்க இளம் தலைமுறை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.